பிரகாஷ் ராஜ் வசூல் ராஜா படத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த தீவிரவாதிகள்லாம் கவர்மெண்ட் நடத்தினா எப்படி இருக்கும்னு ரூல்ஸு, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஹாய் மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் வந்து முழுசாக ஆட்சி செய்கிறாங்க, அந்த ஆட்சி செய்ததில் 20 laws, அதாவது 20 சட்டங்கள் அவங்க விதிச்சிருக்கிற அந்த மக்களுக்கு, ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு விதிச்சிருக்க ஒரு 20 சட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த 20 சட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட தண்டனைகளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தண்டனை என்னென்னு கேட்டிங்களானாக்கா, அதாவது சவுக்கடி. சவுக்கடி எப்படி அடிப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, சாவரவனே அடிப்பாங்க, அந்த அளவுக்கு அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாத செகண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த தாலிபான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக சேர்ந்து அந்த தப்புன்ற குடும்பத்துக்கே தண்டனை கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் சரி, அந்த குடும்பத்துக்கே தண்டனை கொடுப்பாங்க. எப்படின்னாக்கா, அந்த குடும்பத்தை நடுநோட்டில் நிறுத்தி மொத்த பேருமே அந்த தாலிபான்ஸ்லாம் கல் எடுத்து அடிப்பாங்க. அதாவது இதுலேயும் இந்த கொலை பண்ணுற அளவுக்கு போய் வேறே அடிப்பாங்க, ஆனால் கொலை பண்ண மாட்டாங்க. மூணாவது என்னக்கா, நீங்கள் செய்கிற தப்பு வந்து ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோ, அதாவது உங்களை வந்து சாவடிச்சிருவாங்க, அதாவது டெத் பண்ணிடுவாங்க உங்களையே. ஓகே, இதே மாதிரி தான் தாலிபான் நாட்டில் இப்போ இந்த சட்டம் தான் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் பார்க்குற எந்த நிமிஷம் மேலே வந்து தாலிபான்ஸ் மேலே வந்து ஒரு ஹெலிகாப்டர் போயிருக்கான், அந்த ஹெலிகாப்டரில் ஒருத்தரை கட்டி, அதாவது அந்த அவர் வந்து இறந்துக்கிறாரு. இந்த சட்டத்தை எவன் பிரேக் பண்ணாலே அவனை தாலிபான்ஸ் மேலே ஒரு கந்தகார்ன்ற ஒரு பகுதியில் அந்த ஹெலிகாப்டரில் அவனை கட்டி சுற்றி அந்த கந்தகார் பகுதியில் சுற்றினிருக்காங்க. யாருமே தப்பான கூட தப்பான இந்த தண்டனா கிடைக்குன்ட்டு சுற்றினிருக்காங்க. ஆனால் அந்த சுற்றினிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவன் செத்தே போயிட்டான். ட்விட்டரில் இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அவன் வந்து செத்தே போயிட்டான்னா, அந்த செத்துப்போன பணத்தை வச்சு தான் சுற்றினிருக்காங்க. Hey guys, going to the 20 laws of Taliban's. The first law is very, அதாவது சொல்ல போனாக்கா வெரி ரொம்ப மோசமான லாஸ். அது என்னென்னாக்கா, பிஎட் வந்து அவங்க வந்து வளர்க்க சொல்கிறாங்க, எவ்வளோ வளர்க்கணும்னு சொல்கிறாங்க கேளுங்க. அதாவது நம்ம பிஸ்ட் இருக்குல்ல, அதாவது இங்கே பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமா பிஎடு, அதுக்கு மேலே வளர்ந்தாக்கா இங்கே தப்பு, அதாவது குற்றம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் லா. அதாவது இந்த லாவை பீட் பண்ணவங்க எல்லாருமே சவுக்கடி இல்லை கடலடி கண்டிப்பாக அடிக்கப்படுவாங்க. லாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீயும் ரொம்ப ஸ்டார்க் ஆகிடுவீங்க. அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, மியூசிக் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் லா. அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத எப்படி தான் இருக்க முடியும்னு தெரில, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ இவ்வளோ வருஷமாகுது இன்னும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பீட் பண்ணாக்க அந்த 2 சட்டங்களையும் கண்டிப்பாக இவங்க மேலே 2 குற்றங்களையும் சுமத்துவாங்க, அதாவது 2 தண்டனைகளும் உட்படுத்துவாங்க இவங்களை. பாட்டு கேட்கக்கூடாதான். அப்போது 20 வருஷம் முன்னே அவன் ஆட்சி பண்ணப்போ அந்த மொபைல் ஃபோன் இல்லாத காரணனால அந்த மொபைல் ஃபோனை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி அந்த உள்ளாந்தவன் அந்த கம்பெனியே பேன் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த ஃபோனுமே எந்த ஃபோன் கடையும் இருக்காது அந்த வரையில், எல்லாமே அடிச்சு நொறுக்கி உடச்சிட்டாங்க. ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. தேர்ட்ல என்னன்னாக்கா, மென்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் ஜீன்ஸ் போடக்கூடாது. ஜீன்ஸ் போட்டால் அங்கே தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கண்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நூலாலான ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போடணும். அதுவங்களும் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் போனால் அவங்க வந்து எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சஜஸ்ட் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் தான் போகணும். நம்ம ஜீன்ஸ் போட்டாக கண்டிப்பாக அவங்க வந்து தண்டனை உட்படுத்துவாங்கன்றதை தெளிவாக சொல்கிறேன். அடுத்தலாம் என்னென்னு கேட்டிங்களானாக்க, ஃபோட்டோ பிடிக்கிறது. அதாவது கேர்ள்ஸை வந்து எந்த ஒரு மென்னும் ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது. அதாவது யாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடாது. அதாவது மொபைல் ஃபோனே கேன்சல் பண்ணிட்டாங்க, எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த லாஸ்ட்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு அதாவது ஃபோட்டோ வந்து போஸ்ட் கொடுக்கணும் தப்பு, ஃபோட்டோ எடுக்கணும் தப்பு. அதாவது தண்டனை வந்து 2 பேருக்குமே தான் வழங்கப்படும், ஒருத்தருக்கான தண்டனை வழங்கப்படாது. ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணுக்கும் தண்டனை, அதாவது ஃபோட்டோ எடுக்கணும் தண்டனை தான் வழங்கப்படும். ஏன்டா இப்போ கைத்தறின்னு கேட்கலாம், இதுதான் இருக்கிற 5வது சட்டம். 5வது சட்டம் என்னன்னாக்கா, யாருமே இங்கே வந்து தாலிபான்ஸை வந்து எதிர்க்கிற விதமாக கைத்தட்டக்கூடாது, அதாவது இப்படி சிட்டிக் பண்ணக்கூடாது, விசிலிக்கக்கூடாது போன்ற பல சட்டங்கள் அந்த நாட்டில் வந்து நிறைவேறி வருகிறது. அதனால் யாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே. அமெரிக்கா எப்படி அந்த அமெரிக்கா போயிட்டாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்தியாக்காரும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டிங்கனாக்க, அடல்ட் கண்டென்ட் மூவி பார்க்குறத முழுசாக பேன் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவிலேயே அந்த அடல்ட் கண்டென்ட் மூவி பார்க்குறது பேன் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கனாக்க, பேர் வைக்கிறது தடை. எல்லாருமே இஸ்லாமிய முறைப்படி தான் பேர் வைக்கணும், யாருமே அந்த இஸ்லாமிய முறைப்படி பேர் வைக்கலனாக்க, அதாவது இப்போ இருக்கிற பேரும் அந்த பேருக்கு வந்து மாற்றம் செய்யணும். அதாவது பேர் வைக்கிறதுக்கெல்லாம் சட்டம் போட்டிருக்காங்க, இவங்களாம் எப்படி யோசித்து எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல, இன்னும் புரியலை. அடுத்து நம்ம சட்டத்தில் அடுத்து எந்த சட்டம்னு கேட்டிங்கனானாக்க, அதாவது கன்வர்ஷன் அதாவது மதமாற்றம். இஸ்லாமிய மதத்துலேருந்து எந்த ஒருத்தரோ இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மதமாற்றம் அதாவது இந்துக்கோ கிறிஸ்டினுக்கோ மதமாற்றம் செஞ்சப்பட்டாங்க. அவங்க வந்து முழுசாக தண்டனை, என்ன தண்டனை கொடுப்பாங்கனாக்கா, நார்மலாக கலர் எடுத்தல் சவுக்கடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, டெத்து அதாவது சாவடிச்சு மரணம், மரண தண்டனை மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும்ன்றது ஒரு கண்டிப்பான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல வந்து இந்து
கிறிஸ்டின் போன்ற எல்லாருமே தான் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஃபியூ மெம்பர்ஸில் இருக்காங்க, அதாவது தௌசண்ட் தௌசண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் தான் அவங்க வந்து முஸ்லீம்ஸ் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க. தாலிபான்ஸ் அங்கே வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியே வரணுனாலோ ஸ்கூலுக்கு போனாலோ, அதாவது அவங்க வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அங்கே நாலு பேர் கூட மட்டும்தான் வெளியே போக முடியும். அதாவது அங்கே வந்து பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கஷி எதுவுமே இல்லை. மொத்தம் அங்கே போனாலே மகரம், அதாவது அவங்க மொழியில் சொன்னப்போனா மகரம் அப்படின்னா அண்ணன் தம்பி அவங்க அவங்க கூட மட்டும்தான் அவங்க வெளியே போனோம். அவங்கள தவிர வேறு வெளியே போகிறத யாரும் பார்த்தாங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த தண்டனைகளெல்லாம் உட்படுத்துவாங்க, அவங்க மேலேயே உட்படுத்துவாங்க, அவங்க மேலேயும் அவங்க குடும்ப மேலேயும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இது வந்து நீங்கள் கேட்கவே ரொம்ப கிரேசியாக இருக்கும். பட்ட விருத்துக்கெல்லாம் அங்கே வந்து தடை போட்டிருக்காங்க, அதாவது கைட்டுன்றாங்கல்ல பட்ட விருத்துக்கு அங்கே வந்து தடை போட்டிருக்காங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியும்.